हेलो फ्रेंड्स वेलकम टू कोंगो फूडीज इनकी नम्बर 5 मिनट्स ईसिया हेल्थिया और ब्रेकफास्ट रेसिपी एप्ली पाकलांग अदुक्कु ओरु अगलमान बौल एडुत्तुक्कलाम अदुल ओरु कप अलवुक्कु कडलमावु सेर्त्तिक्कलांग नम्म एंद कप्पुल कडलमावु एडुत्तोमो अदुल अर कप्पुक्कु कोंजम कम्मिया मैदामावु एडुत्तुक्कलांग इदुल नम्म तेवैयान अलवु उप्पु सेर्त्तिक्कलाम ना इनकी ओरु अर स्पून उप्पु सेर्त्तिरुक्केन मिळगाय तूळ ओरु अर स्पून सेर्त्तिरुक्केन இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நான் பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன் நீங்கள் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடா சேர்த்துறதுனா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துனா போதுங்க இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாங்க மாவை இந்த மாவு தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க ஸ்டார்டிங்லேயே நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மாவை நல்லா தின் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும் நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணுங்க இந்த கன்சிஸ்டன்சி போதும் இதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்திக்கலாம் கூடவே சின்னதாக ஒரு கேரட் நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணி வச்சுருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லித்தலாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கேரட் வெங்காயம் கொத்தமல்லித்தலை தான் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் தக்காளி இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலுமே சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இதில் தோசை ஊற்றிடலாங்க இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுமே நம்ம லேசாக எண்ணெய் தொடச்சிக்கலாங்க எண்ணெய் தொடச்சிட்டு நம்ம இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து சுற்றி ஊற்றிக்கலாம் இந்த மாவை தேய்ச்சி விட வேண்டாங்க நம்ம கரண்டியில் அப்படியே ஃபில் பண்ணி விட்டுடலாம் இந்த மாவு தண்ணி மாதிரி இருக்கிறனால அதே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிக்கோங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க இது சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம 1 நிமிஷம் குக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க நம்ம ஃபஸ்ட்டே தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிருக்கனால இந்த தோசை நம்ம ஈஸியாக திருப்பி போட முடியும் தோசைக்கல்ல ஒட்டிக்காது இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஆம்லெட் மாதிரியே இருக்கும் முட்டை போடாத ஆம்லெட் மாதிரியே இருக்குங்க இந்த பக்கமும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஆம்லெட் இல்லைனா எக்லெஸ் ஆம்லெட் ரெடியாகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது சூடாக தேங்காய் சட்னி வெங்காய சட்னி இல்லை சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ